இந்த முடிவுகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம் நாட்டு பிரதமர் அடிக்கடி கூறி வரும் ஒரு வார்த்தையை கொஞ்சம் கேட்டு விடுங்கள். 70 காலங்கா மே லூட் ரஹா ஹூ முஜே ஜிந்தா நஹி சோடேங்கே முஜே பர்பாத் கர்கே ரஹேங்கே உன்கோ ஜோ கர்னா ஹை கரே 50 பாயோ பஹனோ 50 தின் மேரி மதத் கரே தேஷ் 50 தின் மேரி மதத் கரே ஜோர் சே தாலியோ கே சாத் மேரி இஸ் பாத் கோ ஸ்வீகார் கீஜியே ஆப் 70 சால் தக் ஏஎன்சி காங்கிரஸ் ஆர் பிடிபி ஏ பூரே க்ஷேத்ர கே சாத் சோதிலா வியவஹார் கர்தே ரஹே பஹலி பார் மா ஜேசா வியவஹார் நரேந்திர மோடி கி பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார். 70 ஆண்டுகளில் செய்ய முடியாத காரியத்தை வெறும் 5 வருடங்களில் என்னுடைய அரசாங்கம் செய்துவிட்டது என்று பிரச்சாரம் செய்து வருகிறார் நம் நாட்டு பிரதமர். வணக்கம். இன்னொரு சில நாட்களில் தீபாவளி வர இருக்கிறது. இதே தீபாவளியில் எங்கு திரும்பி பார்த்தாலும் தள்ளுபடி சேல், ஆன்லைனில் தள்ளுபடி, நேரடியாக மார்க்கெட்டுக்கு போனேர்கள்னாலும் தள்ளுபடி தான். ஆங்காங்கே மக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. டிராஃபிக் ஜாமை நீங்கள் மீண்டும் பார்க்க தொடங்கிவிட்டீர்கள். மக்கள் மனதில் கொரோனா வைரஸ் இருக்குதா இல்லையா என்று கூட தெரியவில்லை. ஒரு சில நபர்கள், முக்கியமாக அரசியல்வாதிகள், கொரோனா வைரஸ் முடிந்துவிட்டது என்றே உங்களை நம்ப வைத்து விட்டார்கள், ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனால் இதே காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்க இருக்கிறது. அதாவது, இந்தியாவை விற்பனைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் என்று கூறினால், இதே விற்பனை சந்தையில் இந்தியாவை கூறு போட்டு விற்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறினால் நம்புவீர்களா? இந்தியா ஆன் சேல், அதாவது நம் நாடு பாரதம் விற்பனைக்கு வந்துவிட்டது. நம் நாட்டு அரசு நிறுவனங்கள் விற்பனைக்கு வந்துவிட்டது. அந்த பட்டியலில் முதல் இடம் பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இதற்கான விலை, நம் நாட்டு அரசாங்கம் நிர்ணயம் செய்த விலை 39,460 கோடி ரூபாய். இப்போ உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரும், இந்த விலை சரியான விலையா அல்ல நம் நாட்டு அரசாங்கம் அதிகமான விலை அல்ல குறைந்த விலைக்கு இந்த இடத்தை விற்கிறார்களா, இந்த கம்பெனியை விற்கிறார்களா? இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கப் போவதில்லை. ஆனால் இந்த கேள்விக்கான ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு பின் நீங்களே புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் இந்த விலை சரியான விலையா அல்ல இல்லையா என்று. பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், உலகத்தில் உள்ள மிகப்பெரிய கம்பெனிகளில் ஒன்று. ஃபோர்ப்ஸ் மேக்சின் இதை தன்னுடைய பட்டியலில் சேர்த்துள்ளார்கள். இந்த கம்பெனி இந்தியாவிற்கு வெறும் லாபத்தை மட்டும்தான் கொடுத்து வந்தது. எப்பவுமே இந்த கம்பெனி ஒரு முறை கூட நஷ்டத்தை கொடுக்கவில்லை. இந்த கம்பெனியுடைய மொத்த சொத்து மதிப்பை பார்த்தீர்கள்னா 1,50,863 கோடி ரூபாய். இந்த கம்பெனியுடைய எக்விட்டியை மட்டும் பார்த்தீர்கள்னா 36,532 கோடி ரூபாய். இந்த கம்பெனி நம் நாட்டிற்கு கொடுக்கும் அந்த லாபம் ஒரு வருடத்திற்கு 286,501 கோடி ரூபாய். ஒவ்வொரு வருடமும் இந்த கம்பெனி நம் நாட்டிற்கு லாபத்தை மட்டும் கொடுக்கிறது. ஆனால் நம் நாட்டு அரசாங்கம் லாபத்தை அள்ளி கொடுத்து வரும் இந்த கம்பெனிக்காக நிர்ணயம் செய்த அந்த விலை வெறும் 39,460 கோடி ரூபாய். பணம் இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். பம்பர் சேல், தீபாவளி சேல், இந்தியா இஸ் ஆன் சேல். இந்த கம்பெனியில் வேலை பார்த்து வரும் நபர்களுடைய எண்ணிக்கை 12,157. இந்த நபர்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும், இந்த நபர்களுக்கு வேலை கிடைக்குமா இல்லையா, இந்த நபர்களுடைய ஃபியூச்சர் என்னவாக இருக்கும் என்று கூட யாருக்குமே கவலை இல்லை. இந்த கம்பெனிக்கான மிக குறைந்த விலை வெறும் 39,460 கோடி மட்டுமே. இந்தியா ஆன் சேல். நம் நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்த இந்த தள்ளுபடி செயலில் வந்த இன்னொரு கம்பெனி கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த கம்பெனியையும் அதே 16 நவம்பர் அன்றே விற்க இருக்கிறது நம் நாட்டு அரசாங்கம். இந்த கம்பெனிக்கான மொத்த சொத்து மதிப்பு 11,566 கோடி ரூபாய். இதே கம்பெனிக்கான மொத்த எக்விட்டி, மார்க்கெட்டில் இருக்கிற எக்விட்டியோட மதிப்பு மட்டுமே 10,000 கோடி ரூபாய். ஒவ்வொரு வருடம் இந்த கம்பெனி நம் நாட்டிற்காக கொடுத்த லாபம், கொடுத்து வரும் லாபம்
6,473 crore. இந்த கம்பெனியில் பணிபுரியும் நபர்களுடைய எண்ணிக்கை 1,464. இந்த கம்பெனியை வெறும் 7,000 crore நம் நாட்டு அரசாங்கம் விற்க முன்வந்து விட்டது. இன்னொரு கம்பெனி ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த கம்பெனியையும் 16 நவம்பர் அன்றே விற்க போகிறார்கள் நம் நாட்டு அரசாங்கம். இதற்கு நம் நாட்டு அரசாங்கம் நிர்ணயித்த விலை 1,543 crore. ஆனால் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வருடம் வருடம் நம் நாட்டிற்காக லாபம் மட்டும் 4,425 crore கொடுத்து வருகிறது. இந்த கம்பெனிக்கான மொத்த சொத்து மதிப்பை பார்த்தீர்கள்னா 13,722 crore. எக்விட்டி 7,258 crore. இந்த கம்பெனியில் 675 நபர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். இன்னொரு கம்பெனியான பிஇஎம்எல், அதாவது பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், இதுவும் சேலில் இருக்கிறது, தள்ளுபடி சேலில் இருக்கிறது. இதற்கான விலை வெறும் 720 crore. தேதி நவம்பர் 16. இந்த கம்பெனிக்கான மொத்த சொத்து மதிப்பு மட்டுமே 5,086 crore. இந்த கம்பெனி வருடம் வருடம் நம் நாட்டிற்கு லாபத்தின் பேரில் 3,077 crore கொடுத்து வருகிறது. இந்த கம்பெனி வெறும் 720 crore விற்க போகிறார்கள். இந்த கம்பெனியில் 7,200 எம்ப்ளாயீஸ் நபர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வெப்சைட்களில் 70-80% தள்ளுபடியில் நீங்கள் பொருட்களை வாங்குகிறீர்களோ, அதே பிரகாரம் நம் நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்த இந்த தீபாவளி தள்ளுபடி செயலில் நம் நாட்டு கார்ப்பரேட்ஸ், நம் நாட்டு அரசு கம்பெனிகளை 70-80% தள்ளுபடியில் வாங்க இருக்கிறார்கள். தேதி நவம்பர் 16. அடுத்த கம்பெனி ஏர் இண்டியா. ஏர் இண்டியா மேலே 60,000 crore மேலே கடன் இருக்கிறது. ஒரு மாதம் ஏர் இண்டியாவை நடத்துறதற்கான செலவு மட்டுமே 500 crore. அதனால் நம் நாட்டு அரசாங்கம் இதை தொடர்ந்து நடத்த மாட்டோம் என்ற அந்த முடிவை எடுத்து விட்டார்கள். நம் நாட்டு அரசாங்கத்திடம் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, தனி மினிஸ்ட்ரி இருக்கிறது, அரசாங்கத்திடம் பணமும் இருக்கிறது. ஆனால் கூட 60,000 crore நஷ்டத்தில் போய்விட்டது இந்த கம்பெனி. இப்போ இந்த கம்பெனியை யார் வாங்கினாலும் வெறும் 20-25% பணத்தை கொடுத்தால் மட்டும் போதும், அந்த 60,000 crore கட்ட வேண்டாம், அதற்குள்ள எந்த நஷ்டத்தையும் நீங்கள் தலையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம், வெறும் 20,000 crore கொடுத்தால் மட்டும் போதும், உங்களுக்கு ஏர் இண்டியா சொந்தமாகிவிடும். நம் நாட்டு அரசாங்கம் எந்த அளவில் கார்பரேட்டருக்கு லாபத்தை தேடி கொடுக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். இன்னொரு புறம் நம் நாட்டு பிரதமர் ஒவ்வொரு மேடை பேச்சிலும் பொய் பொய்யா அடுக்கிதான் வருகிறார். முக்கியமாக பீகார் எலெக்ஷனில், பீகாரில் எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் வர இருக்கிறது, எத்தனையோ நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்க இருக்கிறது என்று. இதற்கு முன்னாடி இதே நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 2 crore வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக ப்ராமிஸ் பண்ணி வந்தார். அந்த ப்ராமிஸுக்கு என்ன ஆச்சு என்று கூட யாருக்குமே தெரியவில்லை. நம் நாட்டில் உள்ள அன்ஆர்கனைஸ்ட் செக்டர், நம் நாட்டில் உள்ள எம்எஸ்எம்இ, இவர்களுக்கெல்லாம் எத்தனையோ முறை ப்ராமிஸ் செய்து வந்தார் இதே நரேந்திர மோடி ஐயா அவர்கள். 20,00,000 crore லாக்டவுன் போன போது 20,00,000 crore நம் நாட்டு எம்எஸ்எம்இ, நம் நாட்டு மக்களுக்காக நம் நாட்டு அரசாங்கம் எடுத்து செலவு பண்ண போகுது என்று அந்த பொய் பிரச்சாரத்தையும் பண்ணார். ஒரு வாரம் பிடிச்சது நம் நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அதை மக்களுக்கு புரி வைக்கிறதற்காக. அதுவும் அவரால் ஒழுங்கான முறையில் செய்ய முடியவில்லை. உண்மை என்னவென்றால் வெறும் 175,000 crore மட்டும்தான் நம் நாட்டு அரசாங்கம் மக்கள் மீது செலவு பண்ணார்கள். அதுவும் எந்த அளவில் அவர்கள் ஒழுங்கான முறையில் பண்ணார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த 20,00,000 crore ஒரு பொய் பிரச்சாரமாக தான் முடிந்தது. இன்னொரு புறம் நம் நாட்டு மக்களுக்கு சொந்தமான ப்ராவிடென்ட் ஃபண்ட், சிறுக சிறுக சேர்த்து வைத்த அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டிலும் கை வைத்து விட்டது நம் நாட்டு அரசாங்கம். மக்களிடம் நம் நாட்டு அரசாங்கம் வைத்த அந்த கோரிக்கை, நீங்கள் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டிலிருந்து பணத்தை எடுக்காமல் வைத்தீர்கள்னா உங்களுக்கு நாங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை வழங்குவோம் என்று. இன்றைக்கு தேதியில் 8% இன்ட்ரெஸ்ட் நம் நாட்டு பிபிஎஃப் அக்கௌண்ட் மேலே கிடைத்து கொண்டே இருக்கிறது. மக்களுக்கு அதிகமான அளவில் நம் நாட்டு அரசாங்கம் 10% கொடுக்க முடியும். அதாவது நம் நாட்டு மக்கள் பணத்திலிருந்து 10,00,000 crore எடுத்து மார்க்கெட்டில் போட்டால், மார்க்கெட்டில் 12% அவர்கள் இன்ட்ரெஸ்ட் வசூலித்தால்தான்
மக்களுக்கு 10% இன்ட்ரெஸ்டை கொடுக்க முடியும். உலகத்தில் உள்ள எந்த நாடுமே 12% இன்ட்ரெஸ்டில் பணத்தை வாங்க மாட்டார்கள். எந்த நாடுமே எந்த கம்பெனியுமே 12% இன்ட்ரெஸ்டில் பணத்தை வாங்க மாட்டார்கள். காரணம், உலகத்தில் உள்ள பல நாடுகள் பல கம்பெனிகள் 1% அல்ல 2% இன்ட்ரெஸ்டில் பணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஜப்பான் போன்ற நாடு 0% இன்ட்ரெஸ்டில் பணத்தை வழங்குறதற்காக தயாராக இருக்கிறார்கள். அப்போ எப்படி இந்தியாவிடம் 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு நபர் பணத்தை வாங்க இருக்கிறார்? எப்படி நம் நாட்டு மக்களுக்கு 8%லிருந்து 10% நம் நாட்டு அரசாங்கம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க இருக்கிறது? இதுவும் ஒரு பிம்பம்தான். நம் நாட்டு மக்களின் இந்த பணத்தையும் ஒரு தவறான முடிவை எடுத்து முழுக பார்க்கிறார்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் அரசாங்கம். இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு தவறான முடிவுகளால் நம் நாட்டு மக்களுக்கு தான் பாதிப்பு வந்து கொண்டிருக்கிறது. முடிக்கிறதற்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை நம் நாட்டு பிரதமர் கொடுத்த அந்த வாக்கு, 70 கா உன்கா மே லூட் ரஹா ஹூ முஜே ஜின்னா நஹி சோடேங்கே முஜே பர்பாத் கர்கே ரஹேங்கே உன்கோ ஜோ கர்னா ஹை கரே 50 சால் பாயோ பஹனோ 50 தின் மேரி மதத் கரே தேஷ் 50 தின் மேரி மதத் கரே ஜோர் சே தாலியோ கே சாத் मेरे इस बात को स्वीकार कीजिए आप। 70 साल तक एएनसी कांग्रेस और पीडीपी ये पूरे क्षेत्र के साथ सौतेला व्यवहार करते रहे, पहली बार मां जैसा व्यवहार नरेंद्र मोदी की भारतीय जनता पार्टी की सरकार। 70 வருடங்களில் என்ன நடக்கவில்லையோ வெறும் 5 வருடங்களில் நான் செய்து முடிப்பேன் என்று அது உண்மையாக மாறிவிட்டது. என்ன 70 வருடங்களில் நம் நாட்டு அரசாங்கம் சேர்த்து வைத்ததோ, நம் நாட்டு மக்கள் சேர்த்தார்களோ, அது வெறும் 5 வருடங்களில் நம் நாட்டு புதிய அரசாங்கமான பிஜேபி அரசாங்கமான இந்த நரேந்திர மோடியுடைய அரசாங்கமான இந்த அரசாங்கம் அழித்து விட்டது. நம் நாட்டை ஆன் சேல் என்று போர்டை போட்டு விட்டார்கள் இந்த நபர்கள். நம் நாட்டு மக்களுக்கு சொந்தமான இந்த கம்பெனிகளை சந்தைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் இந்த நபர்கள். ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனையை மட்டும் நம் நாட்டு மக்கள் மனதில் திணித்து வருகிறார்கள் இந்த நபர்கள். வெற்றிவேல் யாத்திரை, மனுஸ்மிருதி என்ற புதிய புதிய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு நம் நாட்டு மக்கள் மனதில் பீதியை ஏற்படுத்தியுள்ளார்கள் இந்த நபர்கள். கொரோனா வைரஸ் முடிந்துவிட்டது என்ற அந்த தவறான பிரச்சாரத்தை இந்த நபர்கள் செய்து வருகிறார்கள். இந்த நபர்கள் எடுக்கும் ஒவ்வொரு தவறான முடிவுகளால் நம் நாடு நம் நாட்டு மக்கள் இவர்கள்தான் பாதித்து வருகிறார்கள். இந்த நபர்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் என்று கூட தெரியவில்லை. அனைத்தையுமே விட்டுவிடுங்கள், அனைத்தையுமே பங்கு போன்று கூறு போட்டு விட்டுவிடுங்கள் என்ற ஒரே ஒரு வழிதான் இந்த நபர்களுக்கு தெரிகிறது. சேர்த்து வச்ச சொத்தை விட்டுவிட்டால் அதை எப்படி திரும்ப பெற முடியும் என்ற அந்த சிம்பிளான கணக்கு கூட இந்த நபர்களுக்கு தெரியவில்லை. இந்த நபர்கள் நம் நாட்டை எப்படி ஆளப்போகிறார்கள்? இந்த நபர்களை நம்பி நம் நாடு எப்படி ஃபியூச்சரை பார்க்க இருக்கிறது என்று கொஞ்சம் கூட புரியவில்லை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.